உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட விட்ட பிறகு இப்ப என்ன நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உன்னால தவிர்க்க முடியல. 1.5 கோடி பீகாரி வட இந்தியும் ஏறிட்டான். 1.5 கோடி ஒரு ஆள் மாசம் 10,000 சம்பளம் வைப்போம், ஒரு ஆளுக்கு மாசம் 10,000. 1.5 கோடி பேருக்கு எவ்வளவு வருது? எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாசுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பாரு. உன் செலவணி நீ எல்லாத்தையும் விட்ட, உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச. நான் என தமிழ் உயிரை உருக்குற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பான் அந்த நாதஸ்வரத்தில். நம்ம ஆளு சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டு பாரு, அதோட செத்து கூட போகலாம், செத்து போகலாம் நீ அந்த இது பாட்டை கேட்டு மரணிச்சு போகலாம். அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது. அதை விட்டு காடுகளில் விலங்க விரட்டுறதுக்கு வச்சிருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேல வச்சுட்டு அங்க டக்கு 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 உன் இசை செத்து போச்சு. 1,000 கோடிக்கு மேல ஆண்டு ஒன்றுக்கு போகுது உன் பொருளாதாரம். பைத்தியக்கார கூட்டமே, ஒரு டீ 8 ரூபா, ஒரு தேநீர் விலை சில இடங்களில் 10 ரூபா, ஒரு ஆள் 8 டீ 6 டீ 7 தேநீர் குடிக்கிறான். சாதாரண ஒரு சந்துக்குள்ள ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு 1,000 தேநீர், எவ்வளவு பொருளாதாரம் போகுது? எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம கருமம் பிடிச்சோம். எத்தனை ஆண்டுகளா பேசுறது? உழைப்பில் இருந்து வெளியேறியது, ஒரு வேலையும் செய்யறது இல்லை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்பதை அறிவிச்சிருந்த தமிழ் சமூகம் புரிஞ்சு. என் தாய் நிலத்தில் நான் உழைக்கிறேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டோம், இப்ப நிலத்திலிருந்து அகற்றப்படுறோம். இப்பவே என்னை மிரட்டுறானா இல்லையா? ஈழத்துல மாதிரி இங்க ஒரு போர் வரும்ன்றான். நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிற எல்லாரும், நான் இது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்க, நீ 58 விழுக்காடு கூட இரு, 68 விழுக்காடு, 4 பேர் நாங்க இருந்தாலும் நாடு என்னது? நாலே பேரு தான் நாங்கள் தமிழர்கள் என்று இருந்தாலும் நாடு எங்களது. என் அன்பிற்குரியவர்களே, நாடு என்னது? மறுபடியும் பதிவு செய்யறேன், நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை. நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க, எங்கள் இனத்தின் விடுதலையை எவரும் பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நிற்கவில்லை. என் அன்பிற்குரிய மக்களே, நாங்களே போராடி பெற்றுக் கொள்வோம் என்கிற திமிரும் துணிவும் தான் களத்தில் நின்றுவோம். 22 வயது எங்க அண்ணனுக்கு, மேயர் இந்திரா காந்தி, ஒரு மேசை ரவுண்ட் டேபிள். அப்போ பல பிரிவு போராளிகள், என்ன என்ன செய்யலாம்? ஒவ்வொரு போராட்ட குழுவின் தலைவர்களும், அம்மா பாகிஸ்தானுக்கு இராணுவத்தை அனுப்பி, கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் அறிவித்தது போல எங்களுக்கு இராணுவத்தை அனுப்பி ஈழத்தை பெற்றுக் கொடுங்கம்மா. எல்லா போராளிகளும், கடைசி ஒரு சின்ன பையன், 22 வயசு பையன், நீங்கள் அம்மா இராணுவம்லாம் வேணாம்மா, எங்களுக்கு பயிற்சி கொடுங்கம்மா, நாங்களே போராடி விடுதலை பெற்றுக்கிறோம். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த கருணாநிதி பெற்றுக் கொடுத்துருவாரு, ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்துருவாங்க, ஸ்டாலின் வந்து பெற்றுக் கொடுத்துருவார், நாங்கள் பெற்றுக்கிறோம். விலகி நின்று வேடிக்கை பாரு, எப்பவும் பல பாரு. இப்போ இது முடியுமா முடியாதா அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது. முடியாதுங்கிறது தமிழன் அகராதியில் கிடையாது, வரலாற்றில் கிடையாது. நீ நினைச்சு பார்த்தானா, நினைச்சு பார்த்தானா என் தலைவன் இப்படி ஒரு படையை கட்டி உலகத்தை திணறடிப்பார் என்று வேணாத நினைச்சு பார்த்தானா?